ஏற்றுபோர் சினிமாவில் இந்த முடிய நம்ம நிமிஷம் வந்து பார்க்க போற முடியும். பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இன்னையோட ரெண்டாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க. இந்த ரெண்டாவது ப்ரோமோவில் பிக்பாஸ் வீட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரமே வந்து நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட்மேன் ரவீந்தர் அண்ட் ரஞ்சித் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பயங்கரமான ஒரு மோதல் வருது. ஸோ அந்த ஒரு மோதல் எதுக்காக அப்படிங்கிறது வந்து தெரியல. அதில் என்ன நடக்குது அப்படின்னா, வந்து ஒரு பக்கம் ரஞ்சித்தை இறுக்கி பிடிச்சிட்ருக்காங்க, இன்னொரு பக்கம் ரவீந்தர் வந்து நான் அந்த பொண்ணுக்காக தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சம்திங் ஏதோ வந்து சொல்கிறாரு. உடனே வந்து அவர் கையை நீட்டி பேசுனனால வந்து ரஞ்சித்துக்கு வந்து சமக்கவும் வந்துடுது. இந்த மாதிரி கை நீட்டி பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாதிரி சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா ரவீந்தருக்கு வந்து சமக்கவும் வந்துடுது. என்ன பண்ணுவேன், நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறதுக்காக வந்து அப்படியே பாயிற மாதிரி வந்து ரஞ்சித் வந்து வராரு. ஸோ எல்லாருமே வந்து ஹோல்ட் பண்ணி வந்து நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த சைடு ஒரு பக்கம் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த சைடு போன ரஞ்சித் வந்து அங்கேருந்து வந்து ரவீந்தரை பார்த்து வந்து சொல்கிறாரு, எங்கள் பேர் இது வந்து பாஸ்னால் நீ வெளியே பாஸாக இருக்கலாம், இந்த வீட்டுக்குள்ளே நீ பாஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வந்து அவருக்கு வந்து சமக்கவும் வந்துடுது. அவர் வந்துட்டு ஏ என்ன பண்ணுவ நீ இங்கே வா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல உடனே வந்து அங்கேருந்து வந்து அடிக்கிறதுக்காக வந்து அப்படியே ஓடி வர மாதிரி வந்து வராரு. ஸோ முத்துக்குமரன் அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அவர் ஹோல்ட் பண்ணி நிற்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோவில் வந்து காட்டுறாங்க. ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்த்துருந்தோம். ஸோ விஜய் விஷாலுக்கும் பவித்ரா ஜரணிக்கும் ஒரு சண்டை வந்தது, என்ன டீ போட்டு பேசாத அப்படின்னு சொல்லி விஜய் விஷால் சொன்னதை வந்து பார்த்துருந்தோம். எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு பிரச்சனையில் நடுவில் இவர் ஏதோ ஒரு கருத்து சொல்ல போய் அது வந்து இப்போ பூதாகரமாக வெடிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங். பட் இந்த ஒரு 590 தான் வந்து நடக்க போகுது. ஸோ என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.